ஏர்டெல் வோடஃபோன்லாம் சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ரீபெய்ட் சேவைக்கான கட்டணத்தை உயர்த்தினாங்க. இன்னைக்கு ஜியோவும் ப்ரீபெய்டுக்கான கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. ஏர்டெல் நிறுவனத்தினுடைய கட்டண உயர்வை நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா வோடஃபோனும் சும்மா இல்லாம அதை பார்த்து அப்படியே அமல்படுத்தினாங்க. சரி, ஏர்டெல்லும் ஹைக் பண்ணிட்டாங்க, வோடஃபோனும் ஹைக் பண்ணிட்டாங்க, ஜியோலாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. ஆனா இப்ப ஜியோவும் தன்னுடைய கட்டண உயர்வை அறிவிச்சிட்டாங்க. இதை பத்தி வெளியான ஜியோவுடைய கட்டண அறிவிப்பு அறிக்கையில ஜியோவுடைய கட்டண உயர்வானது டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து அமலுக்கு வரப்போகுது. இந்த கட்டண உயர்வால பல திட்டங்களுக்கான விலை விதிகமும் அதிகரிச்சிருக்கு. ஏர்டெல் வோடஃபோன் நிறுவனங்கள் ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கு, ஆனா ஜியோ ஏற்கனவே சம லாபத்தில் தான் இருக்கு. ஆக பெரிய அளவுல ஏற்றம் இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ 21% வரைக்கும் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஜியோ போனுக்கான 28 நாட்களுக்கான 75 ரூபாயோட திட்டத்துல கட்டணம் 91 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரிதான் டேட்டா ஆட் ஆன் பிளான்ஸ்க்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதுல 51 ரூபீஸ் பிளான்ஸ் இனிமே 61 ரூபீஸ்க்கு கிடைக்கும். இதுல 6GB டேட்டா கிடைக்கும். இதே 101 பிளான் இனி 121க்கு கிடைக்கும். இதுல 12GB டேட்டா கிடைக்கும். இதுவே 251 பிளான்ல 50GB டேட்டா கிடைக்கும். இதுல 30 டேஸ்க்கு வேலிடிட்டி இருக்கும். 28 டேஸ் வேலிடிட்டி பிளான்ஸ்ல 129 ரூபாய் மதிப்பிலான பிளான் 155 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதுல 2GB டேட்டா, அன்லிமிடெட் கால், 300 ஃப்ரீ SMS கிடைக்கும். இதே 199 பிளான் 239 ஆயிடுச்சு. இதுல டெய்லி 1GB டேட்டா, அன்லிமிடெட் கால்ஸ், அப்புறமா ஃப்ரீ SMS ஒரு 100 கிடைக்கும். அப்புறமா 249 பிளான் 299 ஆயிடுச்சு. இதுல டெய்லி 2GB டேட்டா, அன்லிமிடெட் கால்ஸ், டெய்லி 100 ஃப்ரீ SMS கிடைக்கும். 149 பிளான் 179 ஆயிடுச்சு. இதோட வேலிடிட்டி 24 டேஸ், டெய்லி 1GB டேட்டா, 100 ஃப்ரீ SMS, அன்லிமிடெட் கால்ஸ் இருக்கும். 399 பிளான் 476 ஆயிடுச்சு. இதோட வேலிடிட்டி 56 டேஸ், டெய்லி 1.5GB டேட்டா கிடைக்கும், அன்லிமிடெட் கால்ஸ் இருக்கும், டெய்லி 100 ஃப்ரீ SMS அனுப்பலாம். அப்புறமா 444 பிளான் இப்போ 533 ஆயிடுச்சு. இதோட வேலிடிட்டி 56 டேஸ், இதுல டெய்லி 2GB டேட்டா, டெய்லி 100 SMS ஃப்ரீ, அப்புறமா அன்லிமிடெட் கால்ஸ் இருக்கும். 329 பிளான் 395 ஆயிடுச்சு. இதோட வேலிடிட்டி 84 டேஸ், இதுல 6GB டேட்டா, அன்லிமிடெட் கால்ஸ், அப்புறமா 1000 ஃப்ரீ SMS கிடைக்கும். அப்புறமா 555 பிளான் 666 ஆயிடுச்சு. இதோட வேலிடிட்டி 84 டேஸ், இதுல டெய்லி 1.5GB டேட்டா கிடைக்கும், அன்லிமிடெட் கால்ஸ், டெய்லி 100 SMS அனுப்பலாம். அப்புறமா 599 பிளான் 719 ஆயிடுச்சு. இதோடைய வேலிடிட்டியும் 84 டேஸ் தான். இதுல டெய்லி நீங்க 2GB டேட்டாவும் 100 SMS அனுப்பலாம், அன்லிமிடெட் கால்ஸ் இருக்கும். அப்புறமா இயர்லி பிளான்ஸ் ஒன்று இருக்கு. 1299 பிளான 1559 பிளானா மாத்திட்டாங்க. இதோடைய வேலிடிட்டி 336 டேஸ், இதுல 24GB டேட்டா, அன்லிமிடெட் கால்ஸ், 3600 ஃப்ரீ SMS கிடைக்கும். அதுக்கப்புறமா 2399 பிளான 2879 மாத்திட்டாங்க. இதோடைய வேலிடிட்டி 365 டேஸ், டெய்லி 2GB டேட்டா, டெய்லி 100 SMS ஃப்ரீ, அப்புறமா அன்லிமிடெட் கால்ஸ் இருக்கும். சோ ஜியோவுடைய இந்த பிளான்ஸ் பத்தி, கட்டண உயர்வு பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.